டெல்லிக்கு செல்லாம போடுபவர்கள் டெல்லிக்கு காட்டிக் கொடுப்பவர்கள். நிர்வாகம் போராட்டம் நடக்கின்ற காலத்தில் தான் புதிதாக 110 ஆழ்வுழாய் கிணறுகள் தமிழ்நாடு ஒதுக்கப்பட்ட அந்த இடம் தான் உனக்கு கிடைச்சதா? இதுக்கு இயற்கையாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக ஓடி வரும் காவேரி உரிமையை மீட்க முடியாத இவர்கள் கங்கையில தெரிவித்தார்களாம். வெளியாறை வெளியேற்று தமிழர்களுக்கு 90 விழுக்காடு வேலை கொண்டு 90% வேலை தமிழ் பிள்ளைகளுக்கு கொண்டு தமிழ் தேசிய சாலையில் கூட நடந்து போக பயப்படாதீர்கள். இல்லையே உங்களுக்கு சாலையே இருக்காது, பாதையே இருக்காது. எனவே சிந்தியுங்கள், தமிழ் தேசியம் குறித்து சிந்தியுங்கள், தமிழ் தேசிய பேரியக்கம் குறித்து சிந்தியுங்கள். என்ன சொல்லுகிறான்? தமிழர்களே, ஆரியர்களை அடக்கி வைத்தால்தான் நீங்கள் வாழலாம், ஆரியர்களை துளிரவிட்டால் நீங்கள் வாழ முடியாது என்ற உண்மையை சொல்லுகிறான். இந்த இடத்தில் இந்த தமிழகத்தில் கங்காரிகள் பெருத்து விட்டார்கள், டெல்லிக்கு செலாம் போடுபவர்கள் டெல்லிக்கு காட்டிக் கொடுப்பவர்கள் பெருத்து விட்டார்கள். ஆனாலும் இந்த இடத்தில் உள்ளாட்கள் இருக்கிறது. நாளைக்கு உண்மையான வீரர்கள், உண்மையான பழந்தமிழ் வீரர்கள் எழுவார்கள். அப்படித்தான் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஈழத்திலே பிரபாகரன் எழுந்தான் என்று அவன் நினைக்கிறான். இந்த இடம் அப்படிப்பட்ட உள்ளாட்கள் கொண்ட இடம். இது உண்மையான வீரர்களை பெற்றெடுக்கும். அப்படிப்பட்ட மரபு இந்த இடத்துக்கு இருக்கிறது. எனவே இந்த இடத்தை கிள்ளி வைக்க வேண்டும், கொன்று வைக்க வேண்டும், சித்திரவதை செய்ய வேண்டும், சிதைக்க வேண்டும். இதன் தாயகத்தில் வெளிமாநிலர்களை, வெளிமாநிலத்தவரை கொண்டு வந்து குவித்து பல இனத்தவர்களை தாயகமாக மாற்ற வேண்டும் என்ற திட்டத்தில் காங்கிரசும் செயல்பட்டது, பாஜகவும் செயல்படுகிறது. இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நாடே நமக்கு இருக்காது. இந்த மண்டை காலி செய்வதற்காக அவர்கள் திட்டங்கள் போடுவார்கள். கதிராமங்கலம் நெடுவாசல் போராட்டம் நடக்கின்ற காலத்தில் தான் புதிதாக 110 ஆழ்வுழாய் கிணறுகள் எரிவாயு எடுக்க, எண்ணெய் எடுக்க, மீத்தேன் எடுக்க கோயில் செய்திக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது மோடி அரசு. அட பாதுகா என்று அவை கண்டிக்கும் அதே நேரத்தில் தான் அடுத்த அறிவிப்பை, மத்திய அரசின் திட்டத்தை பற்றிய அறிவிப்பை மாநில அரசு வெளியிடுகிறது. எடப்பாடி அரசு தன்னுடைய அரசுகள் வெளியிடுகிறது. என்ன அது? கடலூர் மாவட்டத்திலே சிதம்பரம் புவனகிரி, நாகை மாவட்டத்திலே நம்முடைய சீர்காழி, தரங்கம்பாடி, இந்த 4 தாலுகாக்கள், இந்த 4 தாலுகாக்களில் 45 ஊர்களை தேர்ந்தெடுத்து 57,000 ஏக்கர் நிலத்தில் புதிதாக பெட்ரோ கெமிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் ரீஜின், பெட்ரோ மற்றும் வேதிப்பொருட்களுடைய முதலீட்டு மண்டலம். எவன் வேண்டுமானாலும் முதலீடு செய்யலாம். தொழில் மண்டலம் என்று கூட அவன் தேர்வு வைக்கவில்லை. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், முதலீடு செய்வதனுடைய மண்டலம், இன்வெஸ்ட்மெண்ட் ரீஜன், முதலீட்டு மண்டலம் என்று அவன் போட்டிருக்கிறான், அறிவிக்கிறான் மத்திய அரசு திட்டம். ஆக நெடுவாசல் போராடினால் என்ன, கதிராமங்கலம் போராடினால் என்ன? நான் திரும்ப திரும்ப உங்கள் மண்ணை, உங்கள் காவேரி மண்ணை அழிப்பேன், பன்னாட்டு கம்பெனிகள் வேட்டையாட விடுவேன் என்று மோடி அரசு வருகிறது. நண்பர்களே, என்ன சாரத சல்லாபம் என்ன? பாஜகவோடு என்ன சாரத சல்லாபம்? எடப்பாடி பழனிசாமி கூட்டம் சலாம் போடுகிறது. தினகரன் காத்திருக்கிறார், கைகூப்பி காத்திருக்கிறார். கூப்பிட்டால் ஓடி விடுவார், ஓடி விடுவார். மோடி கம்பெனி கூப்பிட்டால் தினகரன் ஓடி விடுவார். ஸ்டாலினும் அப்படித்தான். தேர்தலில் ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் அடுத்த கூட்டணி காங்கிரசை கழித்துவிட்டு பாஜகவோடு திமுக சேரும், சேராத கட்சியாது. வாஜ்பாய் அமைச்சரவை அமைச்சராக இருந்தார்கள் இந்த ஆண்டு, யாரோடு சேரவில்லை. திமுக என்னதற்கு கொள்கை வரையறுப்பு இருக்கிறது? என்ன ஒரு வரம்பு இருக்கிறதற்கெல்லாம்? எவரோடும் சேரும், பதவிக்காக, பணத்துக்காக. திராவிட முன்னேற்றக்காரர், அண்ணா திராவிட முன்னேற்றக்காரர் என்பது புறக்கணிக்க வேண்டிய கட்சிகள், இளைஞர்கள் பின்பற்றக்கூடாத கட்சிகள், அரசியல் சீரழிவின் சின்னங்கள். அதை பார்த்து ஒரு அரசியல்வாதி அப்படியே நடக்கிறது அவ்வளவு யோகியது அர்த்தம். எல்லா உரிமையும் சொல்லிட்டு வேட்டையாடுகிறான், வந்து வேட்டையாடுகிறான். நண்பர்களே, நீட் தேர்வு இயக்கோட வெங்கட்ராம் பேசினார், இங்கே நம்முடைய பாண்டாஜன் பேசினார், நீட் தேர்வு என்ன நடக்கிறது? நம்ம வீட்டுக்கு எடுத்திருக்கிறார்கள். அது நம்ம நிர்மலா சீதாராமன் என்ற ஒரு பெண்மணி, மதுரை அக்ரஹாரத்து பெண்மணி என்று சொல்கிறார்கள், ஆந்திராக்காரை திருமணம் செய்து கொண்டார். அது தவறு கிடையாது, காதல் அது வரவேற்கத்தக்கது, தப்பல்ல.
ஆனால் அந்த நிர்மலா சீதாராமனையும் வெங்கையா நாயுடுவையும் ஏன் வெங்கையா நாயுடு சென்றார்கள்? சென்னையில வெங்கையா நாயுடுவுக்கு மகள் வீடு இருக்கிறது. ரெண்டு பேரையும் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி தெலுங்கு லாபியை வளர்த்து 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 தமிழ்நாட்டிலே தமிழனுடைய எழுச்சி ஆதி அரசியல் ஆதிக்கத்தை வீழ்த்துவதற்கு திட்டம் போடுகிறார்கள். ஒரு கட்டத்தில் பேச்சு நடந்தது, நாளைக்கும் வரலாம் என்கிறார்கள். எடப்பாடி அரசு கவிழ்க்கப்பட்டால் இந்த கங்காணிகள், இந்த அண்டி பிழைக்கும் ஓநாய்கள் எங்கு வேண்டுமானாலும் ஓடும். அண்டி பிழைக்கும் அதிமுக ஓநாய்கள் எங்கு வேண்டுமானாலும் ஓடும். நிர்மலா சீதாராமனை முதலமைச்சராக திட்டம் வைத்திருக்கிறார்கள் மோடி என்கிறார்கள், எழுதுகிறார்கள், ரகசியம் அல்ல. அதற்கு முன்னோட்டமாக அவருக்கு ஒரு பதவி உயர்வு, பாதுகாப்புத்துறை மந்திரி, ஒரு இணையமைச்சராக இருந்தவர் கேபினெட் அமைச்சராக மாற்றப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டை காவு கொள்வதற்காக நாளைக்கு நிர்மலா சீதாராமனே இங்கே வந்து முதல்வர் ஆகலாம் என்கிறார்கள். இதற்காக ஒரு தெலுங்கனை பொறுப்பாளர்களாக வைத்திருக்கிறீர்கள். ஏற்கனவே ஒரு தெலுங்கர் இங்கே ஆளுநராக இருந்தார். எந்த தமிழ்நாடு தமிழ்ச்சியாவது ஆந்திராவுக்கு முதல்வராக ஆளுநராக போனதுண்டா? போட்டிருக்கிறீர்களா? இதற்காக இந்த நபர்கள் திரும்ப திரும்ப தெலுங்கைக்காக கொண்டு இங்கே ஆளுநராக போடுகிறீர்கள். ஆக ஒரு தமிழ்நாட்டிலே சென்னை பகுதியிலே தெலுங்கு லாபி, தெலுங்குக்காரர்கள் தொழில் முதலாளிகளாக பல்வேறு துறைகளிலே ஆளுமை செலுத்துகிறார்கள். அவர்கள் பக்கபலத்தை கொண்டு தமிழ்நாட்டை சிதைக்க வேண்டும், பாஜகவை நுழைக்க வேண்டும் என்று திட்டம் போடுகிறார்கள். எந்தெந்த வாய்ப்பு கிடைக்கும் அதெல்லாம் புகுந்து அடிக்கிறார்கள். தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் இருக்கிறது. இந்த தமிழ் பல்கலைக்கழகத்திலே அதுக்கு எம்ஜிஆர் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் கொஞ்சம் தான் குறையும், அவ்வளவு ஒதுக்கினார். அதை விரிவுபடுத்த, அது பன்னாட்டு தரத்துக்கு வளர்க்க அந்த திட்டத்தை அவர் போட்டார். அதன் பிறகு அந்த இடத்தை ஒவ்வொன்றும் வீட்டு வசதி வாங்கிறதுக்கு 50 ஏக்கர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு 40 ஏக்கர் நம்ம கொடுத்துருக்காங்க, 50 ஏக்கர் காவல்துறை அலுவலகத்துக்கு. அதுலேயே அடுத்ததாக இப்பொழுது அங்கே மத்திய அரசினுடைய கேந்திரிய வித்யாலயா என்ற இந்தி பள்ளிக்கூடத்துக்கு 40 ஏக்கர் 30 ஏக்கர் கொடுத்துருக்காங்க இருக்குது. தமிழ் பல்கலைக்கழகத்துக்கான இடத்துல கேந்திரிய வித்யாலயா என்ற இந்தி பள்ளிக்கூடம், இந்தியை திணிக்கக்கூடிய பள்ளிக்கூடம், மத்திய அரசுடைய பாடத்திட்டம், மத்திய அரசுடைய பள்ளிக்கூடம், இடமே இல்லையா? தனியாக நிலம் அங்க கேந்திரிய பள்ளி வித்தியாலயா கூடவே கூடாது என்கிறோம், நவோதயா கூடாது என்கிறோம். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பாட பள்ளிக்கூடம் தான் இருக்கணும், மாநில அரசுடைய பாடத்திட்ட பள்ளிகள் தான் இருக்க வேண்டும், மற்ற பள்ளிகள் எதுவும் இருக்கக்கூடாது. நீங்கள் வைக்கிறீர்கள், வேறு இடமே இல்லையா? தமிழ் தாய்க்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடம் தான் உனக்கு கிடைச்சதா? இந்திக்கு தமிழ் தாய்க்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடம் தான் கிடைச்சதா? அதுக்கு இந்த நாடாளுமன்ற உறுப்பினர், நம்முடைய தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் பரசுராமன் போய் இருந்து நிலம் வைக்கிறார். என்ன நியாயம் இது? இப்ப நீங்க புரட்சி தலைவர் கட்சி தலைவர் சொல்ல போய் உங்க எம்ஜிஆர் கொண்டு வந்தது, எங்க தலைவர் கொண்டு வந்தது, யாரும் கை வைக்காத, எங்க தலைவர் இருமொழி கொள்கை ஏற்றுக்கொண்டவர், எனவே இந்தி பள்ளிக்கூடத்தை நான் அனுமதிக்க மாட்டேன் என்றல்லவா பரசுராமன் சொல்லியிருக்க வேண்டும், என்றல்லவா பழனிசாமி சொல்ல வேண்டும். எப்படி செய்கிறீர்கள்? பித்தராட்டக்காரர்கள். வெளியிலே பேசிக்கொள்கிற எங்களுக்கு தேவையான எங்கள் பாவர மக்கள் புரிந்து கொள்வதற்கு, அதை ஏமாற்றுவதற்காக இருமொழி கொள்கை அதெல்லாம் பேசுகிறீர்கள். உண்மையிலேயே உங்களுக்கு எதையும் விற்பீர்கள், எதையும் விற்பீர்கள். நம்முடைய பேராசான் திருவள்ளுவர் கயமை என்று ஒரு அதிகாரத்தை எழுதி வைத்தார். அது கயவர்களை பற்றி 10 வகையாக விவரிக்கிறார். 10 வகையா எல்லாரும் படிங்க, 3 வார தெளிவுரை வாங்கி படிச்சுங்க. 10 குரல் விதவிதமான கைவர்களை பற்றி பேராசான் சொல்கிறார். கடைசியா சொல்றாரு, எல்லாம் சொல்லிட்டு ஏற்று கூறிய கைவர் இவ்வளவு சொல்லி என்னையா தெரியுமா? கயவன் என்னையா செய்வான்? ஒரு நெருக்கடி, ஒரு பிரச்சனைனா விற்றுவான், ஐயா நாட்டையே விற்றுவான், தன்னையே விற்றுக் கொள்ளலாம் அப்படின்ட்டாரு. ஏற்றுக்குரிய கைவர் உன் உற்றக்கால் விற்றற்குரிய வியர் விரைந்து என்று சொன்னான். நம்முடைய தமிழ்நாட்டு அரசியலில் அப்படித்தான் எல்லாவற்றையும் விற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இளம் தலைமுறை சிந்திக்க வேண்டும். உங்கள் எதிர்காலம் என்னாவது? அவனவனுக்கு ஒரு தாய்நாடு, தாய்மொழி, தேசம், தேசியம் இருக்கும் தமிழர்களுக்கு அது இருக்காது. இந்த நிலை தொடர்ந்தால் இருக்காது நண்பர்களே. இந்த பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள்,
இருக்காது. காவேரியை தடுத்துட்டா என்ன? ஐந்து ஆண்டுகளா குருவை சாவடி கிடையாது, குருவைக்கு தண்ணி திறக்கல, இது ஆறாவது ஆண்டு. போன ஆண்டு சம்பாவுக்கு தண்ணி திறந்துட்டு கொடுக்க முடியவில்லை, காவேரி நின்று போயிட்டது. இந்த ஆண்டு சம்பாவுக்கு இன்னும் தண்ணி திறக்க வாய்ப்பே இல்லை. இந்த ஆச்சாமட்டைக்கு காவேரி தண்ணீர் வருகிறது, ஏராளமான பட்டிக்காடுகளுக்கு காவேரி தண்ணீர் வருகிறது, ராமேஸ்வர கடலுக்குள்ளே குழாய் மூலம் போய் தண்ணீர் போகிறது காவேரி தண்ணீர், வேலூருக்கு காவேரி தண்ணீர் போகிறது, திருப்பூருக்கு காவேரி தண்ணீர் போகிறது, காரைக்காலுக்கு காவேரி தண்ணீர் போகிறது, 20 மாவட்டங்களுக்கு. இங்க உச்ச நீதிமன்றத்தில் இவ்வளவு சூழ்ச்சி செய்கிறார்கள், இதை தட்டி கேட்க மாட்டாரா? இதுக்கு ஒரு அறிக்கை கொடுக்க மாட்டாரா? முதலமைச்சர் பழனிசாமி சண்டை போட்டுக்கிற தினகரன் இதுக்கு கடுமையா ஸ்டாட்டே கொடுக்க மாட்டாரா? இது தேர்தல் சட்டு தான் என்று அதை ஏன் கொஞ்சம் மலினப்படுத்துகிறார் ஸ்டாலின்? இதே ஸ்டாலின் போன மாதம் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார், அண்டை மாநிலங்களோட காவேரி சொல்லாம எழுதுறார், அண்டை மாநிலங்களோட தண்ணீர் தகராறுலாம் வந்துட்டு இருக்கு, கங்கையை கொண்டு வந்து காவேரியோட இணைத்து விட்டாங்க, தகராறுலாம் வராதுன்னு எழுதாரு. என்ன அர்த்தம் இருக்கு? என்ன அர்த்தம் இருக்கு? கர்நாடக கூட நம்ம சண்டை போடுறோமா? இயற்கையாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக ஓடி வரும் காவேரி உரிமையை மீட்க முடியாத இவர்கள் கங்கையில தண்ணி விடலாம், கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாத வானத்தை கீறி வைகுண்டத்தை காட்டுகிறது என்றால் எவ்வளவு கேலியானது. அப்படித்தான் இவர்கள் காவேரி தண்ணீரை கங்கை தண்ணீரை கொண்டு வருகிறார்கள். ஏமாற்றுவதை திசை அவர்களுக்கு சௌகரியமா இருக்கிறார்கள், அவர்கள் சௌகரியமா இருக்கிறார்கள். எனவே இந்த மாதிரி அரசியலை தூக்கி எறிந்துவிட்டு தமிழர்கள் வாழ வேண்டும், தற்காப்பு அரசியல், இந்த மண்ணின் மக்கள் வாழ வேண்டும், அதற்குத்தான் தோழர் வெங்கட்ராமன் சொன்ன அந்த போராட்டம் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். வெளிமாநிலத்தவர் வங்கியிலோ பொன்மலை ஒர்க்ஷாப்லேயோ அல்லது பிஹெச்இஎல்லையோ நெய்வேலியிலேயோ அது மாதிரி சென்னையில உள்ள படை தொழிலகங்களிலோ எங்கே இருந்தாலும் வருமான வரி உற்பத்தி வரி அலுவலகங்களோ எங்கே இருந்தாலும் சிலவற்றை தேர்ந்தெடுத்து மிக அதிகமாக வெளிமாநிலத்தில் இருக்கின்ற அந்த அலுவலகத்திற்குள் நாங்கள் ஏற்கனவே போராட்டம் நடத்திவிட்டோம். திருச்சியிலே ரயில் மறியல் போட்ட தலைமையக முன்னே நடத்தினோம். ஆச்சாம்பட்டியில் நிறைய பேர் வந்தார்கள், வந்தீர்கள். வெளியாரை வெளியேற்று தமிழர்களுக்கு 90 விழுக்காடு வேலை கொடு, 90% வேலை தமிழ் பிள்ளைகளுக்கு கொடு, எல்லா மத்திய அரசு நிறுவனத்திலும் என்று கேட்டு திருச்சியிலே போராட்டம் நடத்தினோம். பெரிய அளவுக்கு 1000 பேர் வரை திரண்டார்கள், 640 பேர் கைதானோம். ஆச்சாம்பட்டியிலிருந்தும் கலந்து கொண்டீர்கள். இன்றைக்கு அடுத்த கட்டமாக சொல்கிறோம், எங்கே எந்த அலுவலகத்தில் அதிகமாக வெளி மாநிலத்தவர் இருக்கிறாரோ அந்த அலுவலகத்துக்குள் போய் உட்கார்ந்து கொள்வது, அவனை வெளியேற்று எங்க பிள்ளைகளுக்கு வேலை கொடு என்று அந்த போராட்டத்துக்கும் வாருங்கள். நாம் எந்த வன்முறையும் இல்லாமல் அறவழியில் அந்த போராட்டத்தை நடத்துவோம். அடுத்ததாக இந்த காவேரியில் நம்முடைய உரிமையை பறிப்பதற்கு வஞ்சகர்கள் வலைவிரிக்கிறார்களே, அந்த வஞ்சக வலையில் இருக்கக்கூடிய வகையில் திட்டங்கள் திட்டுவதற்கான ஒரு மாநாடு தஞ்சையில் நடைபெறுகிறது. அங்கே எந்த கட்சி கொடியும் பறக்காது, எந்த கட்சிக்காகவும் தனிப்பட்ட பிரச்சாரம் இருக்காது, நம்முடைய உரிமையை பற்றி தான். இப்படியெல்லாம் சிந்திக்க வேண்டும், இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும், சிந்திக்க துணிய வேண்டும். சிந்திப்பதற்கு அஞ்சக்கூடாது, இது சரியோ தப்போ மாட்டிக்கொள்வோம் என்று அஞ்சாதீர்கள். சண்டையில் கட்சிக்காரன் என்று புளிய மரத்தில் மோதிக்கொள்ளக்கூடாது, சாலையில் கூட போக பயந்து கொண்டு ஒதுங்காதீர்கள். தமிழ் தேசிய சாலையில் கூட நடந்து போக பயப்படாதீர்கள், இல்லையே உங்களுக்கு சாலையே இருக்காது, பாதையே இருக்காது. எனவே சிந்தியுங்கள், தமிழ் தேசியம் குறித்து சிந்தியுங்கள், தமிழ் தேசிய பேரியக்கம் குறித்து சிந்தியுங்கள். இளம் தலைமுறை கையில் தான் இந்த நாட்டில் எதிர்காலம் இருக்கிறது என நம்பிக்கையோடு உங்களை அழைக்கிறோம்.